வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா புதிய இணையதளம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்தை தான் தற்சமயம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த புதிய இணையதளத்தின் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அறிவிப்புகள் எல்லாமே இனிமேல் இதிலேயே நடந்துவிடும். புதிய அறிவிப்புகள், டிஎன் டெட்டு, ஸோ இந்த மாதிரி அனைத்து டீட்டெயிலும், டெட்டு, ஜிஓஸு, ஆர்டிஏ, பப்ளிக் ரெஃபரன்ஸு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் நியூஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ லைக் டிஎன்பிசி எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அனவுன்ஸ்மெண்ட் மற்றும் ப்ரெஸ் நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்ததில் மிக முக்கியமானது, தமிழகத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணிவிட்டு தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ டிஎன் டெட்டுன்றதை கிளிக் பண்ணாவே போதும், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய டீட்டெயிலாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இயரில் நாங்கள் டெட்டை நடத்தினோம், எவ்வளோ பேர் பாஸ் பர்சன்டேஜ் என்ன, 2012லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேப்பர் 1, 2012 பேப்பர் 1, 12, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பாஸ்டு 717, 4 லட்சம் பேரில் 1735. ஸோ இதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதுனாங்க, 26,30,000 பேர். ஸோ அப்படி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பிடபிள்யூ தனியாக 2017. ஸோ கடைசியாக நடந்த 2019 டெட்டு பேப்பர் 1, ஸோ 162,551 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? 2019 பேப்பர் 2, ஸோ 379,316 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை 131,012 பேர். மொத்தமாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப வருஷம் தான், அதெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெஸ்ட்டு எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டாக டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை போயிட்டு கிளியராக செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்ருக்க இந்த பிஜிடிஆர்பிக்குண்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே, இந்த ஒரு ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொஞ்சம் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உடனடியாக வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும் பிஜிடிஆர்பியோடைய ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த மாதம் இறுதி இல்லை அடுத்த மாதம் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து மீண்டும் அந்த சிவி லிஸ்ட்டை மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சிவியை பொறுத்த வரைக்கும் எம்பிசிவிக்குண்டான கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கனால புதிய சிவி லிஸ்ட்டை மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அனைவருமே கேட்டுட்ருக்கோம். ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு புதிய சிவி லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ அந்த சிவி லிஸ்ட்டில் நிச்சயமாக உங்களுடைய பெயர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம், மீண்டும் கூட ஒரு ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர். ஸோ ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எதை பண்ணுவாங்கன்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம் மீண்டும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதையும், மீண்டும் சிவி லிஸ்ட் வெளியிடுறதையும். ஸோ புதிய பரிமாற்றத்தோடு டிஆர்பியோடைய இணையதளத்தை தற்சமயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு இன்னும் அப்டேட் வந்து டெமோ வெர்ஷனில் தான் இருக்குது, ஏன்னா அங்கேயே பாருங்கள் டெமோ எல்லாமே வெர்ஷன் எல்லாமே டெமோவில் தான் இருக்குது. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராசஸில் கொண்டு வந்துட்டு புதிய பரிணாமத்தோடு நமக்கு கொடுத்துருவாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ் வடிவத்தில் கூட நம்மளால் எடுத்து பார்த்துக்கவும் முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற புதிய இணையதளத்தில் இருக்கிற அறிவிப்புகள். ஸோ பழைய இணையதளத்துக்கு நம்ம போகலாம். பழைய இணையதளத்தில் நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கோடைய ப்ராசஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோடைய ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டோடைய அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்சமயம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் பழைய வெப்சைட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிமார்க்ஸ்
PSTM submitted certificate in time certificate verification available. The folder and issues the component authority and the eligible provision selection is the MBC DNC GD3 la ulla varanga total marks 102. So, no PSTM certificate available illam vandhuchu but PSTM yes kuduthadanal ulla vandhirukanga. So, idu category. So, idhula vandhu pathinga deletion. Civil deletion evlo per deletion aayirukanga abindra detail yum kuduthirukanga. Eligible final status eligible. So, idellame deletion status la indha ellathayum konjam maathirukanga provision selection list la. So, ipo vandhu pathinga innum oru iru dinangalla indha polytechnic TRB odiye process ellame mudichiruvanga. So, adarku apparama vandhu pathinga PGTR board CV நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இரண்டாம் கட்ட CV லிஸ்ட் இன்னும் ஓரிரு தினங்களை நாம எதிர்பார்க்கலாம். TRB மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, தேங்க்யூ.